அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் மற்றும் பொறுப்பாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் தோழர் செல்லதுரை அவர்கள், மக்கள் அதிகாரத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் வெற்றிவேல் செழியன் அவர்கள், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்கள், தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தோழர் குமரன் அவர்கள், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் சண்முகராஜா அவர்கள், தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் சரவணன் அவர்கள், மற்றும் மே பதினேழு இயக்கத்தின் சார்பாக நானும் தோழர் பிரவீன்குமாரும் இங்கே பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பு என்பது தமிழ்நாட்டிலே மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி வருகின்ற இந்துத்துவ அமைப்புகளை குறித்தான ஒரு கவனத்தை அரசிற்கும் காவல்துறைக்கும் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கின்றோம். இது சமூக செயல்பாட்டாளர்கள் மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பையும் சேர்த்து கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி வருகின்றோம். கடந்த அக்டோபர் 17 தேதி, கடந்த வாரம், இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் 2 பதிவுகளை தனது எக்ஸ் தளத்திலே பதிவு செய்கின்றார். அதில் முதல் செய்தியாக ஆங்கிலத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கினுடைய பெயரை இணைத்து அவருக்கு கனடா நாட்டிலே நடத்தப்பட்ட அந்த செயலை வரவேற்றும், கனடா நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்குள்ளாகவும் பிரிவினைவாத சக்திகள் இருக்கின்றன, இதை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் திமுக தலைமையகம் பாதுகாத்து வருகிறது என்றும், அதேபோல எனது பெயரை குறிப்பிட்டு திருமுருகன் காந்தி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை சம்பந்தமாக தமிழ்நாட்டிற்கும் ஒரு கொள்கை வகுக்க வேண்டும், இது தேச நலனுக்கு எதிரானதாக இருக்கிறது என்கின்ற செய்தியை குறிப்பிட்டு, இப்படிப்பட்ட நபர்கள் கனடா நாட்டில் எவ்வாறு கையாளப்பட்டார்களோ அதுபோல தமிழ்நாட்டிற்குள்ளும் தீவிரமான முறையில் கையாளப்பட வேண்டும், இதற்கு மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் ஆற்றலை செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை, மாறாக குறைந்த அளவு ஆற்றலை பயன்படுத்தினாலும் போதும், இது உங்களால் முடியும் என்று சொல்லி அடுத்த பதிவையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதில் எல்லை தாண்டிய, அவர் எழுதியதை அப்படியே நான் இங்கே வாசிக்கின்றேன், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்கட்டும், எல்லைக்குட்பட்ட பயங்கரவாதமும் மர்மமான முறையில் வேரறுக்க வேண்டும், மாணவர், பத்திரிகையாளர், புரட்சியாளர், அரசியல்வாதி என்று முகமூடிகள் அணிந்திருக்கும் உள்நாட்டு பயங்கரவாதிகளையும் அழித்தொழிக்க மர்மமான நபர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு தரப்படும் என்று எழுதி அதற்கு ஒரு படத்தை இணைத்திருக்கின்றார். அதில் கனடா நாட்டில் கொலை செய்யப்பட்டவர்கள் படத்தை போட்டு, இதே போல இங்கு பல தேச விரோதிகளை முடித்து வைக்க கடல் தாண்டி பட்டையை கிளப்பும் மர்ம நபர்களை தமிழகத்திலும் எதிர்நோக்குகிறோம் என்று வெளிப்படையாக போட்டிருக்கின்றார். வெளிப்படையாக கனடா நாட்டில் மர்ம நபர்கள் அங்கே சீக்கிய தலைவர்களை கொலை செய்திருக்கிறார்கள், அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அந்த மோடி அரசும் அதற்கு துணை போயிருக்கிறது, அது வெற்றிகரமாக செய்திருக்கிறீர்கள், வெளிநாட்டில் மட்டுமல்ல உள்நாட்டிலும் இதுபோன்று நீங்கள் படுகொலை செய்ய வேண்டியது இருக்கிறது, உள்நாட்டில் யாரை படுகொலை செய்ய வேண்டும் என்று அவரே குறிப்பிடுகிறார், மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், புரட்சியாளர், அரசியல்வாதி என்று முகமூடி போட்டிருக்கக்கூடியவர்களை படுகொலை செய்வதற்கு நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு தருகிறோம் என்று வெளிப்படையாக அவர் சமூக வலைதளத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு செய்தி, இப்படியான ஒரு வன்முறையான படுகொலை செய்வதற்கான அறைகூவலை தமிழ்நாட்டிலே இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் வெளிப்படையாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த செய்தி பதிவு செய்து கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் அவர் நேரடியாக நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரை இதில் இணைத்து குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பிரதமருடைய பெயரே இதில் வந்து டேக் பண்ணியிருக்கிறார்.
இப்ப பிரதம மந்திரி அலுவலகம் பார்க்காமல் இருந்திருக்காரு, இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். ஆக அவர்களுக்கும் நன்றாக தெரியும். இதற்கு இணைப்பாக ஒரு எங்கே எடுத்தது, யார் எழுதியது என்று தெரியாமல் அனாமத்தாக ஒரு செய்தியையும் இணைத்து ஒரு புகைப்படத்தை இணைத்து போட்டிருக்கிறார். இந்தியா இம்போஸ் நீட், தமிழ்நாடு குட் இந்தியா. அதாவது இந்தியா நீட்டை திணித்தால் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு வெளியேறும்னு எழுதினதாக, யாரோ எழுதினதாக, யார் எழுதினாங்களா இல்லை, அவராக ஒரு செய்தியை போட்டுட்டு இந்த ஆங்கிலத்தில் நரேந்திர மோடிக்கு நீ கனடாவில் பண்ணினது போல இங்கே பண்ணுங்கன்றார். இந்திய அரசு கனடாவில், மோடி அரசு கனடாவில் நாங்கள் எதுவும் பண்ணலைங்கிறார். மோடி அரசு என்ன சொல்லுது, கனடாவில் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்றாங்க. ஆனால் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு, கனடாவில் நீங்கள் செய்ததை போல இங்கேயும் செய்யுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கனடாவில் நடத்திய படுகொலையை பாஜக தான் செய்திருக்கிறது, மோடி அரசு தான் செய்திருக்கிறது என்று அர்ஜுன் சம்பத் வெளிப்படையாக ஒற்று ஒத்துக்கொள்கிறார். இதே ஒரு பெரிய வாக்குமூலம். அடுத்தபடியாக இங்கேயும் தமிழ்நாட்டிலும் தேச விரோத சக்திகளாக வளர்த்தெடுக்கக்கூடியவர்களை திமுகவை குறிப்பிட்டு அறிவாலயம் போட்டு டேக் போட்டு அவங்களுடைய ட்விட்டர் ஐடியும் இணைச்சிருக்கிறார். திமுகவுடைய தலைமை அலுவலக ஐடியை இணைச்சிருக்கிறாரு. இணைச்சிட்டு அதற்கு பிறகு எனது பெயரை போட்டு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வெளியுறவு கொள்கையை வகுக்க வேண்டும் என்று நான் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டதை ஏதோ தேச பிரிவினை போல எழுதி இவர்களையும் அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக எழுதியிருக்கிறார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், கடந்த வாரம்தான் கர்நாடகத்தில் படுகொலையான பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷை படுகொலை செய்தவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள், பிணையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர், மாணவர், அரசியல் செயல்பாட்டாளர்கள் அவர்களை படுகொலை செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு தரோம், வெளிப்படையா போட்டிருக்கிறேன். நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, சில மாதங்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதுல பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆருத்ரா ஊழலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்களும் தான். அப்ப தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்வதற்கு ஸ்கெட்ச் போட்ட வேலையை அர்ஜுன் சம்பத் செய்து கொடுத்தாரா? இதை தமிழ்நாடு காவல்துறை ஏன் கவனிக்கவில்லை? வெளிப்படையாக நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு தரோங்கிறார். அரசியல்வாதிகளையும் நான் படுகொலை செய்வதற்கு நான் ஸ்கெட்ச் போட்டு தரோங்கிறார். கூலிப்படையை வர சொல்றார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மர்ம நபர்கள், மர்ம நபர்கள் யார், கூலிப்படையினர். அவர்கள் தமிழகத்திலும் வந்து செய்ய வேண்டும் என்றார். வெளிநாட்டிலிருந்து ஒரு கூலிப்படை இந்தியாவிற்குள் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய குடிமகனை தமிழ்நாட்டிற்குள் படுகொலை செய்வதற்கு வெளிநாட்டு கூலிப்படைக்கு ஸ்கெட்ச் போட்டு தருவதற்கு அர்ஜுன் சம்பத் யார்? அர்ஜுன் சம்பத்துக்கும் வெளிநாட்டு கூலிப்படைக்கும் ஆன தொடர்பு என்ன? இப்ப தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் படுகொலைக்கும் அர்ஜுன் சம்பத்துக்குமான தொடர்பு என்ன? இதை நான் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம். அவர் வந்து இது வந்து நாங்கள் ஏதோ ரகசியமா எங்களுக்கு மட்டும் செய்தி அனுப்பி நாங்கள் வந்து சொல்லலை, வெளிப்படை எக்ஸ்தளத்தில் இல்லை எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாடு காவல்துறைக்கினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு போக இருக்கிறோம், நேரடியாக கொண்டு போய் இதை வந்து புகாராக மனு அளிக்க இருக்கிறோம். ஆனால் காவல்துறைக்கு ஒரு கேள்வி வைக்க விரும்புகின்றோம், இதே போன்ற ஒரு பதிவை இங்கே இருக்கக்கூடிய நாங்களோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ இப்படி ஒரு பதிவு பண்ணியிருந்தா தமிழ்நாடு காவல்துறை சும்மா இருந்திருக்குமா? தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்குமா? ஏற்கனவே தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது, துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. எப்படி இப்படிப்பட்ட கொலை முதலமைச்சருடைய தொகுதியில் நடந்தது என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காவல்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள்ளாக எப்படி நடந்தது என்கின்ற கேள்விக்கு இன்னுமே பதில் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து, அது ஒரு கட்சியுடைய தலைவர், வெளிப்படையாக வன்முறையை பற்றி பேசக்கூடியவர், ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக சென்னையில டி நகர்ல ஒரு நிகழ்ச்சியில, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சக பேச்சாளரை அடிப்பதற்காக எழுந்து சென்றது. இப்படி வன்முறையை செய்யக்கூடிய ஒரு நபர் பகிரங்கமா எழுதுறாரு, நாளைக்கு தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு அரசியல் கொலை நடந்தால் அதற்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய தலைமை தான் பொறுப்பேற்க வேண்டும். அவங்க தான் பொறுப்பு, டிஜிபி தான் பொறுப்பெடுக்க வேண்டியது. இப்படி ஒருத்தர் கொலை பண்ண போறேன்னு ஒருத்தர் வந்து போட்டிருக்காப்ல, நடவடிக்கை எடுக்கல, விசாரிக்கல, அவருக்கு சம்மன் அனுப்பல, எதுவுமே செய்யல. அப்ப நாளைக்கு ஒரு கொலை நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை அர்ஜுன் சம்பத்தின் வழியாக இந்த கொலையை செய்கிறதா என்ற கேள்வி எழுமா இயலாதா? ஏற்கனவே நீங்க தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது. அந்த அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க.
இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நபர் வெளிப்படையாக கொலை செய்வதற்கு ஸ்கெட்ச் போட்டு தரேன்னு எழுதியிருக்கிறாப்ல. இதற்கு மேல தமிழ்நாடு காவல்துறை 5-6 நாட்களாக வழக்கு பதிவு செய்யல, எச்சரிக்கை விடுக்கவில்லை, சம்மன் பண்ணல, எதையுமே செய்யல அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற கொலைகள் தமிழ்நாடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறதா? திமுகவினுடைய தலைமையகத்தை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. நான் திமுக அரசை பார்த்து கேட்க விரும்புகின்றேன், உங்களுடைய தலைமையகத்தையும் இதில் இணைச்சு போட்டிருக்கிறாங்க. அப்ப திமுக இதை பற்றி கவலைப்படவில்லையா? திமுக பொறுப்பாளர் இதை பற்றி கவலைப்படவில்லையா? மதிவதனி அவர்களுக்கு அர்ஜுன் சம்பத் நேரடியாக மேடையில மிரட்டல் தெரிவித்த பொழுது திமுகவின் அமைச்சர்கள் எக்ஸ் தளத்தில் பாராட்டு எழுதிருக்கீங்க, ஒரு நடவடிக்கையும் செய்யல. மதிவதனியினுடைய துணிச்சலை பாராட்டுகள் எழுதுறீங்க அமைச்சர்கள். நான் கேட்கிறேன், உங்க ஆட்சியில இங்கே திராவிட கழகத்தினுடைய முதன்மை பேச்சாளருக்கு இப்படி ஒருத்தர் வெளிப்படையாக ஒரு இந்துத்துவ நபர் மிரட்டல் விடுக்கிறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, ஆனா துணிச்சலாக இருக்கிற மதிவதனை பாராட்டினா மட்டுமே போதுமா? அடுத்து அர்ஜுன் சம்பத் இப்படி எழுதியிருக்கிறார், திமுக அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதே அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு நீங்க பழனியில் முருகன் மாநாட்டுக்கு அழைச்சு சிறப்பிச்சீங்க. அப்ப ஒன்று திமுகவுக்கும் இதுல உடன்பாடு இருக்கிறதான் கேள்வியும் அச்சமும் எல்லாத்துக்கும் வருமா இல்லையா? ஏன்னா ஒரு ஆளும் கட்சி உங்களையுமே குற்றச்சாட்டி இருக்கிறாப்ல. நாளைக்கு உங்க கட்சியில் இப்படி ஒரு கொலை ஏதேனும் ஒருத்தர் பண்ணினாங்க அப்படின்னா அதை நீங்க அனுமதிக்க போகிறீர்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி அனுமதிப்பீங்க? அல்லது நாங்க ஒண்ணு கேட்க விரும்புறோம், அர்ஜுன் சம்பத் எழுதின மாதிரி எங்களுக்கு எழுதுறது எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க எழுதினா தமிழ்நாடு காவல்துறை எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது. ஒன்று நாங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு சொல்ல விரும்புறோம், இது மீது எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னா இதே போல நாங்களும் எழுதுறோம், நாங்களும் எழுதுறோம், எங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணக்கூடாது. எப்படி அர்ஜுன் சம்பத்தை பாதுகாக்கிறீர்களோ, எப்படி அர்ஜுன் சம்பத் மீது வழக்கு போடாமல் இருக்கிறீர்களோ, விசாரிக்காமல் இருக்கிறீர்களோ, அதே போல எங்களையும் விடணும். பரவாயில்ல, பண்ணலாமா சொல்லுங்க. அப்ப இங்க வந்து எல்லாத்தையும் ஊடகவியலாளர் பேர் போட்டிருக்காரு, மாணவர்கள் பேர் போட்டிருக்காரு, அரசியல்வாதி பேர் போட்டிருக்காரு. அப்ப இந்த கேள்வி இதுவரைக்கும் பொது இடத்துல வரல. நாளை ஊடகவியலாளருக்கு ஏதாவது நடந்ததுனால், மாணவர்களுக்கு ஏதாவது நடந்ததுனால், அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது நடந்ததுனால் யார் பொறுப்பேற்பது? நாங்கள் தமிழ்நாடு காவல்துறை தான் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றன, அவளை நம்புறோம். எங்களுக்கு அவங்க மேல பல பல விஷயங்கள் விமர்சனம் இருக்கலாம், ஆனால் சட்டம் ஒழுங்கு வந்து விட்டால் தமிழ்நாடு காவல்துறை சரியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்க அரசியல் செயல்பாட்டால் இருக்கிறவங்க சாதாரணமா நாங்க தெருவில் கூடுனோம்னா நீங்க அனுமதி வாங்கல வழக்கு போடுறீங்க. சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூடுனாலோ வழக்கு போடுறீங்க, பொதுக்கூட்டம் போட்டால் அதுக்கு அனுமதி மறுக்கிறீங்க. இவ்வளவு தூரம் கரரா இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை ஒருத்தன் கொலை செய்யறேன்னு வெளிப்படையா போட்டிருக்கான், அந்த ஆள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க சென்னையில வெளிப்படையா மேடையில மிரட்டுறாரு, அவர் மீது அந்த வழக்கு பதிவு பண்ணல. அதனாலதான் நாங்க இப்ப வந்து இதை முதல் ஊடகத்தின் வழியாக தமிழ்நாடு மக்களுக்கு இது போல சமூக விரோதிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்துறோம். இதே போல மிரட்டுறதுக்கு முடியாத ஆட்கள் அல்ல நாங்கள். நாங்கள் ஜனநாயகத்தை நம்புகிறோம், சட்டம் ஒழுங்கை நம்புகின்றோம், சட்டத்தை நம்புகின்றோம், காவல்துறை நம்புகின்றோம், ஒரு ஆட்சி ஜனநாயக முறையை நாங்கள் நம்புகின்றோம். சட்டமன்றத்தின் வழியாக இதற்கான சட்டங்களை வர வேண்டும், சட்டங்கள் வகுத்தாதால் அது வழியாக ஆட்சி நடக்க வேண்டும் நம்புகிறோம். ஆனால் வெளிநாட்டிலிருந்து கூலிப்படையை வச்சு இங்கே கொலை பண்ணுவேன் ஒருத்தர் வெளிப்படையாக மிரட்டுறானே, அவன் மீது என்ன நடவடிக்கையும் திமுக அரசும் காவல்துறையும் ஏன் எடுக்கவில்லை என்ற கேள்வி இந்த சமயத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். இது தொடர்பாக இனிவரும் நாளில் தமிழ்நாட்டினுடைய தலைமை காவல்துறை தலைவரை நேரடியாக சந்தித்து அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்கள் நேரடியாக நாங்கள் சந்தித்து இது குறித்து புகார் அளிக்க இருக்கின்றோம். புகாரை வாங்கிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னால் நீங்கள் அர்ஜுன் சம்பத்தோடு ஒரு கொலை முயற்சிக்கு அனுமதி அளிப்பதாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நீங்க தொடர்ச்சியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கலனால் இவரை மாதிரியே நாங்களும் எழுதுவோம், இவரை மாதிரி நாங்கள் எழுதுவோம், மேடை போட்டு நாங்களும் பேசுவோம். நாங்கள் அவங்க மேடையில் வந்து எங்க கூட்டம் நடத்தும் போதெல்லாம் வந்து மிரட்டுறது, மேடையில் ஏறி மைக் ஆஃப் பண்ண வர்றது, அடிக்க வர்றது, இப்ப கொலை மேடல் விடுறதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடினுடைய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதுனா நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆக தோழர்களே, ஊடக நண்பர்களே, நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பிற்கும் சேர்த்து தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றோம். தயவு செய்து இந்த தகவலை வெளியில் கொண்டு சென்று பொதுமக்கள் தமிழ்நாட்டின் சட்டம் போலும் கெட்டு போய்விடக் கூடாது என்கின்ற கவலையில் நாங்கள் இந்த சந்திப்பை நடத்துகின்றோம்.
தமிழ்நாடு காவல்துறை இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றம் பல விஷயங்களுக்கு தாளமாக முன் வந்து வழக்குகள் எடுக்கிறாங்க. மனசு புண்படுது, மனசு புண்படுதுன்னு நிறைய பேசுறாங்க. சரிங்களா, 7.5 கோடி பேருக்கு மனசு புண்பட்டுருக்குது. 7.5 கோடி பேருக்கு மனசு புண்பட்டுருக்கு. நீதிமன்றத்தினோட காதுகளுக்கு இது போயுமா கண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிற எங்களுக்கு தெரியல. நீதிபதிகளாவது இது குறித்து வெளிப்படையாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்களும் இந்த மக்களினுடைய பாதுகாப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். ஆகவே அதிகார வர்க்கம் முழுமையாக இது குறித்து பேச வேண்டும். நீதித்துறை இது குறித்து பேச வேண்டும். திமுக அரசு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக 3 துறைகளும் இது சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் சமயத்தில் வைக்கின்றோம். பிற ஜனநாயக அமைப்புகள் ஒன்றுபட்டு இந்த விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து இதற்கான கண்டனத்தையும் வழக்கு பதிவு செய்வதற்கான அழுத்தத்தையும் தர வேண்டும் என்பதையும் இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகின்றோம். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை வெறுமன பேருக்கு வழக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்குலாம் நாங்கள் வரல. இந்த மாதிரி எழுதுனா வெறும் எஃப்ஐஆர் தான் போடுவீங்கன்னா 1000 எஃப்ஐஆர் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம். நாங்களும் அதே மாதிரி போட்டு எஃப்ஐஆர் வாங்கிக்கிறோம். பேருக்கு வழக்கு போடுவீங்க, அர்ஜுன் சம்பத்து மேலே போடுவீங்கன்னா நாங்களும் பேருக்கு வழக்கு வாங்குறது தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு இஸ்லாமியர் இப்படி எழுதியிருந்தா என்ன என்ஐஏ அனுப்பியிருப்பீங்க, யூஏபிஏ போட்டிருப்பீங்க, யூஏபிஏ வழக்கு போட்டிருப்பீங்க. சுவடு மன்சூர் எதுவுமே பேசலை. அவர் 6 மாசமா யூஏபிஏல தமிழ்நாடு அரசு காவல்துறை சிறையில் அடைச்சிருக்கிறார், குடும்பத்தோட போட்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நபர்களை இதற்கு மேலும் அனுமதித்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழலை உருவாக்கி விடுவார்கள் என்பதை திமுக அரசிற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வருகின்றோம். ஆகவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய சென்னை பொறுப்பாளர் தோழர் செல்லத்துறை அவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே தனது கருத்தை பதிவு செய்வார். இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய பதிவு வந்து ஏதோ போற போக்குல சொன்ன பதிவாக இல்லை. அவர் வந்து தமிழ்நாடு அரச என்ன சொல்றாருன்னா, ஊடகவியலாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மாணவர்கள் என்கிற பெயர்ல இருக்கிற பயங்கரவாதிகள் இல்ல தீவிரவாதிகள் அல்லது பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய நபர்களா சுட்டிக்காட்டுறாரு. அது குறிப்பா திருமுருகன் காந்தின்னு சொல்லி தோழரோட பேரை அதுல குறிப்பிடுறாரு. இவங்களை ஊக்கப்படுத்துறதா சொல்லி தமிழ்நாடு அரச வந்து அவர் பயங்கரமா குற்றம் சுமத்துறாரு. திமுக அரச பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய தீவிரவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய அரசாக அவர் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபரை அவர் மீது ஒரு வழக்கு பதியாக அவரை சிறைப்படுத்தாமல் இருக்கிறது வந்து தமிழ்நாடு அரசு வந்து நம்ம சந்தேகப்படுற மாதிரி, காவல்துறையை சந்தேகப்படுற மாதிரி, அவங்களை குறை சொல்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குது. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடிய இந்திய நாட்டினுடைய பிரதமரை அட்டாக் பண்ணி கனடா நாட்டில் நடந்த அந்த கொலையை வந்து இந்திய அரசு செய்ததாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு. இந்த பதிவை பிரதமரோட அலுவலகம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம், அதுக்கு எதுவுமே ஆற்றலை. அவர் மாநில அரசையும் தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துறதாக குற்றம் சுமத்துறாரு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை குறிப்பாக கொலை செய்யக்கூடிய அளவில் ஒரு செயலில் ஈடுபடுறதாக இந்திய அரசு அவர் குற்றம் சுமத்துறாரு. அதுக்கான ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி அவருடைய பதிவு இருக்கு. அதை தாண்டி தன்னுடைய அடையாளமா அவர் வந்து தான் ஒரு பயங்கரவாதி, பயங்கரவாதிகளை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள நபர் அப்படிங்கிற மாதிரி அவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார், ஸ்கெட்ச் போட்டு தரப்படுங்கிறார். வெளிநாடுகளில் எல்லை தாண்டி நம்ம செஞ்ச மர்மமான கொலைகளை போல தமிழ்நாட்டிலே செய்யணும், அதுக்கான நபர்கள் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இது போன்ற செயல்களில் அர்ஜுன் சம்பத் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும், அது போன்ற இயக்கங்களோடு நபர்களோடு தொடர்பு இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி அவர் வந்து உறுதிப்படுத்துற மாதிரி பதிவுபட்டிருக்கிறார். இதற்கு அப்புறமும் இத்தனை நாள் அவர் வந்து வெளியில சுதந்திரம் நடமாடி இருக்கிறார் அப்படின்னா தமிழக காவல்துறை மீது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அது பொதுமக்களுக்கும் இருக்கும், உங்களுக்கு போன்ற ஊடகங்களுக்கும் இருக்கும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆகவே தமிழக காவல்துறை உடனடியாக அர்ஜுன் சம்பத் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும், பிணையில் வர முடியாத அளவுக்கு சிறைப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு தமிழக அரசுக்கு ஒரு தன்மையான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அப்படி தவறினால் தமிழக அரசின் மீதும் தமிழக காவல்துறையின் மீதும் வேறு விதமான சந்தேகம் ஏற்படும். அவர் எழுப்பியிருக்கிற அந்த பதிவின் மூலமாக அவர் குற்றம் சாட்டியிருப்பதெல்லாம் உண்மை என்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும்.
இது வந்து தமிழக அரசுக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். குறிப்பாக ஒன்றிய அரசும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் சொல்லியிருப்பது போன்ற செயல்களில் இந்திய அரசு செயல்பட்டதாக ஆகிவிடும். இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அர்ஜுன் சம்பத் தன்னுடைய வாக்குமூலமாக ஒப்புதல் வாக்குமூலமாக அவர் குறிப்பிட்டிருப்பது போல ஒரு பயங்கரவாதி என்பதை அவர் ஒப்புக்கொண்டது போல பயங்கரவாதிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பதை உறுதிப்படுத்தி உடனடியாக அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே பதிவு செய்கிறேன். ஓட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, பதிவு பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா, அதுக்கு மீது நடவடிக்கை எடுத்தார். எடுத்துட்டாரா இல்லையாங்கிறது ஒரு விஷயமே இல்லை, அது அவருடைய கருத்து. வெளிப்படையா அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார், நான் இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு நடவடிக்கை எடுத்துதான் எடுக்கிறாருனாலே அப்பதான் சந்தேகம் வருது. இயல்பா போட்டிருந்தா கூட எடுக்கிறாருன்னு இது வந்து கேள்வி அதிகமாகவே எடுக்கிறது. இது ஊடக சந்திப்பு அறிவிச்சதுக்கு அப்புறம் எடுத்திருக்காருங்க. தீவிரவாதம் மட்டும் இல்லை பயங்கரவாதம் தொடர்பான ஒரு ரெண்டாவது 1997 கோவை கலவரத்துக்கு காரணமானவர் இல்லை ஒருவர் முக்கியமானவர் அர்ஜுன் சம்பத். அப்படின்றப்ப அர்ஜுன் சம்பத்தினுடைய நடவடிக்கையை எளிதாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஏற்கனவே இந்திய அரசு வந்து கனடாவில் நடந்த அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறப்ப அது போன்ற நடவடிக்கை எடுக்கணும் எல்லை தாண்டிய அளவில் இந்த மாதிரி ஒரு குஜப்புற கலகம்லாம் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னு பாராட்டி பேசுகிறத இந்திய அரசு எப்படி அதை அனுமதிக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறது யாருன்னா அர்ஜுன் சம்பத் தான். அப்போ முதல்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டியவரை இவரையும் என்னையே விசாரிக்கல. எதுக்கெடுத்தாலும் என்ன வருதுல மன்சூர் வீட்டுக்கு போகுது, தோடு மன்சூர் வீட்டுக்கு போகுது, கைது பண்ணுது, எல்லா இடத்தையும் போற என்னையே ஏன் இங்கே வரல? அதனால தமிழ்நாடு காவல்துறையும் நாங்கள் இப்ப கேள்வி கேட்கறது இதனாலதான் கேள்வி இருக்கிறோம். நீங்க அமைதியா இருப்பது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, அதாவது இந்த திமுகவை சேர்ப்பதன் மூலம் தமிழ்நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு காவல்துறையே ஒரு தீவிரவாதி, அவரு ஒரு மத தீவிரவாதின்றது ஊரடங்கு விஷயம். அப்போ ஒரு மத தீவிரவாதி பகிரங்கமாக ஒரு பெரும் ஜனநாயக அமைப்பு இந்தியாவுடைய பெரிய கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை டாக் பண்ணி அவர் கேள்வி எழுப்புறாருன்னா அது திமுக எப்படி எடுத்துக்குது, தமிழக அரசு எப்படி எடுத்துக்கிறது, காவல்துறை எப்படி எடுத்துக்கிறது என்கிற கேள்வியை தான் இப்பொழுது எழுப்பி இந்த பதிவை செஞ்சிருக்கிறோம். எனவே உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பேராளுமை கொண்ட தலைவர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறோம். இது சம்பந்தமா உரிய நடவடிக்கை எடுக்கணும்னா அடுத்த கட்டமான போராட்டங்களை தோழர் திருமூலன் காந்தி தலைமையில் நாங்கள் முன்னெடுப்போம். இதில் முக்கியமானது தோழர் திருமூலன் காந்தி அவரை பேரை டேக் பண்ணி போட்டது நம்ம அடுத்தது முக்கியமான விஷயம். அப்போ அவர் யாரெல்லாம் குறி வச்சிருக்கான்றது இதிலே தெரியுது. அப்போ இவர் பேரை சொல்கிறாரு, அடுத்தது மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து அரசியல்வாதிகள் முகமூடியில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இது யாரெல்லாம் குறிப்பிடப்படுது? அப்போ குறிப்பிட்டு திமுகவையும் உடைய தலைமையை டேக் பண்ணுறாருன்னா திமுகவும் என்னவா சொல்ல வரார் அப்படின்றத முதல்ல நாங்கள் அதனால தான் எடுத்து சொல்கிறோம். தோழர் திருமூலன் காந்தி மீது மட்டும் அல்லாமல் ஒரு ஒரு தேசிய விடுதலைக்காக உரிமைக்காக போராடுகிற ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர். அப்படி ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளருக்கு இந்த கேள்வி எழுது. கௌரி லங்கேஷ் கொலையை செய்தவர்களுக்கு ஜாமீன் விடுறாங்க, கொண்டாடுறாங்க, கொண்டாடுறதுல ஒருத்தர் அர்ஜுன் சம்பத். அப்போ கொண்டாடுற ஒருத்தர் இந்த தகவலை சொல்றாருன்னா அடுத்தடுத்து இந்த பட்டியல் நீள்வதற்கு காரணமாக ஆகிவிடும் என்ற அச்சம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. எனவே இதை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இருக்கிறதுனால தான் செய்கிறேன். வேற கேள்விகள் இருக்குங்களா? ஒன்று, ஒன்றிய அரசு இந்த மாதிரி நபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க, அது ஒரு முக்கியமான காரணம். அவங்களுடைய பாதுகாப்பு, ஒன்றிய அரசோட பாதுகாப்பு இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து குஜராத்தில் இது போல கொலைகள் செய்தவர்கள் சிறையில் இருந்தவர்களை விடுதலை பண்ணாங்க. இப்போ கௌரி லங்கேஷுக்கு அதே போன்று ஒரு அது கொலை செய்தவருக்கு பிணையில் கிடைச்சிருக்குது. இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களுக்கு என்ன குற்றம் செய்தாலும் தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு துணிச்சல் கொடுக்குறாங்க. இரண்டாவது, தமிழ்நாடு அரசு வந்து திமுக அரசு வந்து இது போல பேசக்கூடியவர்களை எந்த விதமான தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்காமல்
காவல்துறை நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் அனுமதிச்சுட்டு இருப்பது என்பது அவர்களுக்கு பெரிய துணிச்சலை கொடுக்குது. அப்போ திமுக அரசு இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த இடம்தான் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக நான் கொலை செய்வேன் வெளிப்படையாக போட்டிருக்கார், கொலை செய்வோன்னு போட்டிருக்கிறார். அப்போ ஸ்கெட்ச் போட்டு தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு ரவுடியாக தன்னை காட்டுறார், வெளிப்படையாக காட்டுறாருன்னா அப்போ நீங்கள் வந்து நாங்கள் தமிழ்நாடு காவல்துறை கேட்க வரும்போது நீங்கள் யார் யார் என்கவுண்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஆளு இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னா என்ன செய்ய போறீங்க? அதுக்கான அர்ஜுன் சம்பத் என்கவுண்டர் பண்ணுங்க, நாங்கள் சொல்லலை, நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள், என்கவுண்டருக்கு எதிரானவர்கள், அப்படிதான் அர்ஜுன் சம்பத்தை பண்ணிடாதீங்க. ஆனால் ஸ்கெட்ச் போட்டு தரேன்னு ஒரு ஆள் சொல்றாப்புல, நான் அர்ஜுன் சம்பத்தை சொல்லிக்கிறேன், இப்படிலாம் வெளிப்படையாக எழுதிட்டு தமிழ்நாடு காவல்துறை என்கவுண்டர் பண்ணிட போகுது. ஏற்கனவே அவர் போட்ட ஸ்கெட்சுக்கெல்லாம் சேர்த்து போலீஸ் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுற போது அவருக்கு நான் அதனால வந்து அர்ஜுன் சம்பத்துடைய உயிருக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். ஆகவே வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக கொலை செய்கிறது, கூலிப்படையை இழுத்து வர்றது, நான் ஸ்கெட்ச் போட்டு தர்றது அப்படின்னு வந்து வீராவசனமாக பேசிட்டு இருக்கிறதை தமிழ்நாடு காவல்துறை அனுமதித்து கொண்டிருக்கிறது, அதுதாங்க இவரெல்லாம் இப்படி பேசுறதுக்கான காரணம். அதுதான் நான் பார்க்கணும். நீங்கள் இது மாதிரியான நபர்களை தயவுசெய்து ஒரு மிரட்டலை கொலை மிரட்டல் விடுக்கக்கூடியவங்களை வேற ஊடகவியலாளர் எழுதியிருக்கிறது, ஊடகவியலாளர் நண்பர்கள் தயவுசெய்து உங்கள் ஊடகத்தில் இது போன்ற நபர்களை வளர்த்து விடாதீங்க. அதை நான் உங்ககிட்ட வேண்டுகோளாக நாங்கள் சமயத்தை வைக்கிறோம். மிக்க நன்றிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்தீங்க, ஒன்றரை மணி நேரம் காக்க வைத்ததுக்காக எங்கள் வருத்தத்தையும் பதிவு செஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த தகவலை மட்டும் கொண்டு போய் சேர்ந்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.